Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வச்சிட்டு பொடிமாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பொடிமாஸ் வந்து முட்டை பொரியல் மாதிரியே ஈக்குவலண்டா இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான பொடிமாஸ் தான். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கிவ்அவே போயிட்டு இருக்கு. கிவ்அவேல நீங்க இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. பொடிமாஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் வாழைக்காய். அதை நல்லா கழுவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம முழுசாக அவிக்க முடியாது. ஸோ அதனால் ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு நான் வந்து அவிச்சு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் கருப்பாகணும். அந்த மாதிரி கருப்பாகிடுச்சுன்னா நமக்கு வந்து வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும், நல்லா வந்துடும். ஸோ நம்ம வெந்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் தோலை மட்டும் இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க. ஸோ இந்த பொடிமாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒரே ஒரு வாழைக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். அது கூட ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து திருவி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம வாழைக்காயையும் திருவி எடுத்துக்கலாம். ஸோ தோலெல்லாம் உரிச்சு நல்லா எடுத்துகிட்டு இப்போ வந்து சின்ன திருவல் யூஸ் பண்ணி அப்படியே திருவி எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைக்காயில் வந்துட்டு வறுவல் அந்த மாதிரி பண்ணுறதோட இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் முட்டை சாப்பிடணும் அப்போது அந்த டைமில் உங்களால் சாப்பிட முடியல, வாங்க முடியலன்னா இந்த வாழைக்காய் மட்டும் இருந்தாலே போதும். முட்டை பொரியலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. சொல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்கள் வீட்டில் இது முட்டை பொரியலாக தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் வந்து திருவினது தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பொடி பொடியாக இருக்கும், இல்லைன்னா நறு நறுன்னு இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போகலாம். நான் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா எண்ணெய் சூடானோன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. ஏன்னா உளுத்தம்பருப்பு தான் இந்த வாழைக்காய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ நிறைய வந்து போட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக ஒரு 1/2 பொன்னிறம் வர்றது வரைக்கும் முதல்ல வதக்கிக்கலாம். ஒரு 1/2 பொன்னிறம் வந்தவுடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1-2 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவே எனக்கு வந்து போதுமானது தான். நல்லா வந்து கீறி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வதங்குற டைமில் இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிடும். அதனால தான் வந்து 1/2 பொன்னிறம் ஆனோடனே நான் சேர்த்தேன். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வாழைக்காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதை சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து கருகக்கூடாது, அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதாவது சிம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருகாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் அதை பிசையும் போதே உப்பு போடணுன்னா கூட போட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி இப்போது உப்பு போட்டாலும் ஓகே தான். நல்லா எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தோட நல்லா கலந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதிகமாக போட சொன்னேன். நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து கடிப்படும், சூப்பராக இருக்கும். உப்பு வந்து இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு எல்லோ கலரில் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வதக்கினா போதும். ஏன்னா வாழைக்காய் வந்து ஆல்ரெடி வெந்துடுச்சு நமக்கு. ஸோ வேக வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி மட்டும்தான். ஸோ இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி கிளறி கொடுத்துருங்க. இல்லைன்னா ஒட்டிக்கும் கீழே. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து வாழைக்காய் பொடிமாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து ரசம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது முட்டை பொரியல் எந்த டிஷ்கெல்லாம் நல்லாயிருக்குமோ அந்த டிஷ்கெல்லாம் இதுவுமே ஈக்குவலண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டானது. பசங்க வந்து வாழைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரானது.
இந்த டிஷ்ஷை நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்குங்க. ஸோ கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது மைல் ஸ்டோன் ரீச் ஆகிறதுக்கு. ரீச் ஆகிட்டோம்னா நமக்கு சூப்பரான ப்ரைஸஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக நம்மளோட வள பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.